Exercise 6.1 question number 5. Using vector method to prove that if the diagonals of the parallelogram are equal, then it is a rectangle. Parallelogram வந்து diagonals equal-ஆ இருக்குது. பிறகு அந்த parallelogram வந்து நம்ம rectangle சொல்லலாமா அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லலாம். Rectangle சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றோம். சோ ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் எனில் அந்த இணைகரம் ஒரு செவ்வகமாகும் என வெக்டர் எழுதுக. இணைகரத்தினுடைய மூலைவிட்டங்கள் சமம்னு கொடுத்துட்டான். இந்த இணைகரம் ஒரு செவ்வகம் சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்றான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இணை டிரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஏபிசிடி ஒரு இணைகரம், இட்ஸ் எ பேரலோகிராம் அப்படின்னு வச்சுக்கிறோம். தென் வந்து இதில் டயகனல்ஸ் வந்து ஏசி ஒரு டயகனல் அண்ட் பிடி ஒரு டயகனல், மூலைவிட்டங்கள் ரெண்டு மூலைவிட்டங்கள். ஸோ அதை நான் ஏ வெக்டர்னு வச்சுக்கிறேன், இது ஏ வெக்டர் அண்ட் இந்த ரெண்டு பி வெக்டர்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ அவன் என்ன கொடுத்த, மூலைவிட்டங்கள் வந்து சமன் கொடுத்துட்டான். ஓகே, மூலைவிட்டங்கள் சமன் கொடுத்துட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். என்னென்னா இது ஒரு ரெக்டாங்கல்னு சொல்கிறான். இப்போ ரெக்டாங்கல் நமக்கு தெரியும், என்னென்னா சின்ன கிளாஸ்லேயே படிச்சுக்கிறோம், ரெக்டாங்கல் இப்படி தான் இருக்குது. அதாவது ஸோ இது ரெக்டாங்கல் வச்சுக்கலாம், ஏ பி சி டி. இப்போ ரெக்டாங்கலுக்கு இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இந்த ரெண்டுமே ஈக்குவல், அதே போல் இந்த ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதுபோக வந்து எல்லா ஆங்கிளுமே இந்த ஆங்கிள் தான் சரி, இந்த ஆங்கிள் எல்லாமே எப்படி இருக்குது, 90 degrees இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரெக்டாங்கிள் சொல்கிறோம், 90 degreesன்னு சொன்னால் போதுமானது. ஏதோ ஒன்று நான் வந்து பியினுடைய ஆங்கிள் 90 degreesன்னு சொல்ல போகிறேன். ஓகே, அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஏபியும் பிசியும் வந்து பர்பெண்டிகுலர்னு சொன்னாலும் போதும். ஓகே, ரெண்டு ஒன்று தான், அதாவது ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 degreesன்னு நான் சொல்ல போகிறேன் டூ ப்ரூவ், இதான் நிரூபிக்க வேண்டியது. ஓகே, ஏன் அப்படின்னா வந்து செவ்வகத்துக்கு வந்து அனைத்து பக்கங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய கோணங்கள் வந்து 90 degrees தான். ஓகே, ஆனால் 90 degreesன்னு சொன்னால் போதுமானது, இதோ ஒரு 90 இதோ டிகிரி இதோ கோணத்தை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், அப்படி சொல்லலாம். அது வந்து ஏபி பர்பெண்டிகுலர் பிசி, அது சொன்னாலும் ஒன்று தான் சரி. ஓகே, இந்த ரெண்டு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, நம்ம வந்து போன சமயம் என்ன பண்ணோம், ரெண்டுமே வந்து டாட் ப்ராடக்ட் வச்சு ஈக்குவல் டு 0 வந்தால் இது வந்து நம்ம ஈஸியாக போட்டோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம இந்த அந்த மெத்தட் யூஸ் பண்ணாமல் இதை வந்து இவன் கொடுத்தது என்ன கொடுத்தா, ஏசி பிடி ஈக்குவல்னு கொடுத்துட்டான். ஸோ அந்த அவன் கொடுத்ததுலேருந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம், ட்ரை பண்ணோம். ஸோ டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துட்டான். ஸோ வந்து நம்ம அது மேக்னிட்யூட் எடுத்துக்கிறோம். ஓகே, மேக்னிட்யூட் ஏசி வெக்டர் எழுதிக்கிறோம் பிடி. ஓகே, மேக்னிட்யூட் ஈக்குவல்னு சொல்லி சொல்லிட்டான். ஓகே, ஸோ வந்து நம்ம இதை வச்சுக்கலாம், மேக்னிட்யூட் ஈக்குவல் தான். ஸோ அதாவது என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர், மேக்னிட்யூட் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஏசி நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஏசி எப்படி எப்படி ரீச் பண்ணோம்னா, ஏசியை எப்படி ரீச் பண்ணால் ஏபி ப்ளஸ் பிசி, புரியுது இல்லையா, ஏபி ப்ளஸ் பிசி அதை எழுதுறேன் நான் தான். ஓகே, ஏசி அப்படின்னா ஏபி ப்ளஸ், ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதே போல் பிடி எப்படி நான் ரீச் பண்ண போகிறேன்னு பாருங்கள், பிடியை இந்த பிடி எப்படி ரீச் பண்ண போகிறேன்னா, இங்கே பிஏ இப்படி ரிவர்ஸில் வருது இல்லையா, அதாவது டைரக்ஷன் சேஞ்சஸ் ஆகிறப்பறம் பிஏ. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் ஏபினோட எடுத்துக்கலாம். இது பிஏங்கிறது ஒன்று தான், பிஏனாலும் ஒன்று தான். ஓகே, மைனஸ் ஏபினாலும் உங்களுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். அப்போ மைனஸ் ஏபி அப்புறம் ஏடின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஏடி மைனஸ் ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஏடி ப்ளஸ் சாரி ஏடி மைனஸ் மைனஸ் ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஹலோ, இதை நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலானா, ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதே மாதிரி ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலான்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது மேக்னூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னூட் ஆஃப் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × மேக்னூட் ஆஃப் ஏபி பிசி. ஓகே, அதே போல் ரைட் சைடில் ஏ ஸ்கொயர் இது ஏ இது பி, அப்போ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி 2 × ஏடி இன்ட்டு ஏபி. ஓகே, அதில் இது என்ன ஃபார்முலானா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணேன், அதே போல் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரே மாதிரிகளை நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதில் ஏபி ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இல்லையா. ஓகே, இங்கே வந்து ஏபி இருக்குது, இங்கே ஏபி இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இந்த பக்கம் வந்து அது கட்டாத போது நம்ம இவ்வளோ இன்னும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஏபி ஏபி. அதே போல்
அதே போல் வந்து பிசியும் ஏடியும் ஈக்குவல் தான். அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் பிசியும் ஏடி எப்படி இருக்குன்னா, பார் பிசிங்கிறது இது, ஏடிங்கிறது ரெண்டு ஒன்று தான், பிசினால் ஒன்று தான், ஏடினால் ஒன்று தான், அப்போ ரெண்டு ஈக்குவல் தான். அப்போ இங்கே வந்து இது பிசின்னா இது வந்து இது பிசி தான், ஏன்னா இதுக்குள்ள என்ன பண்ணலாம் பிசி வெக்டர் ஸ்கொயர் எழுதுனாலும் ரைட் தான். ஸோ அதனால் வந்து ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி நான் ரெண்டு கட் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2ab பிசி. ஓகே, அதே போல் அந்த பக்கம் மைனஸுக்கு இந்த பக்கம் வர்றோம், அப்போ ப்ளஸ் 2ad. ஓகே, தென் ஏபி இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு நம்ம ஆட் பண்ணுவோம், அந்த பக்கம் என்னாச்சு ரைட் சைடில் ஒன்றுமே இல்லை, போய் ஜி கோடி ஜீரோ, இங்கே 2 இருக்கு. அப்போ வந்து நம்ம இது ஏ, அதே போல் ஏ ஏடி நான் சொன்னால் ஆல்ரெடி பிசின்னு நம்ம எழுதிக்கலாம் சொன்னோம், ஸோ அதை மட்டும் எழுதுகிறேன். டோ வந்து 2ab. இப்போ இப்போ அந்த மேக்னெட்ரல் நம்ம எடுத்துக்கலாம், என்னெல்லாம் ஏபி ஓகே பிசி ப்ளஸ் 2 இந்த ஏடிக்கு வேலை என்னெல்லாம் பிசின்னு எழுதிக்கலாம், ஏன்னா ஏடியும் பிசியும் ஈக்குவல் தான். ஓகே, தென் ஏபி ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் வந்து டாட் தான் வச்சுக்கணும், அதாவது மல்டிபிளிகேஷன் தான் இருக்குது, நம்ம இங்கே வந்து டாட் ஆரம்பிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே 2ab.bc, அது 2bc·ab ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ 4ab.bc ஈக்குவல் டு 0. இந்த 4 அந்த பக்கம் அனுப்புகிறோம். ஓகே, 4 அந்த பக்கம் அனுப்பு என்ன, ab.bc ஈக்குவல் டு 0. 4×0 = 0 தான். ஓகே, இப்போ இந்த ab.bc ஈக்குவல் டு 0 என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சொல்லணுமா, இப்படி இருந்தால் ஏபியும் பிசியும் செங்குத்து பர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். அப்போ பர்பெண்டிகுலர்னா ஏங்கிள் பிட்வீன் ஏபிசி ஈக்குவல் டு என்னது 90 டிகிரி, தட் இஸ் பி ஆங்கிள் ஆஃப் பி 90 டிகிரி. ஓகே, தேர்ஃபோர் வந்து ABCD பிஎம் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு செவ்வகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஒரு செவ்வகம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இங்கே ஒன்று சொல்ல வேண்டியதுன்னா மேக்னெட் எடுத்து போ, மேக்னெட் வச்சு போடலாம், இந்த எண்ணளவு எண்ணளவு இல்லாமல் கூட நம்ம போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்படி லாஸ்ட்டில் எண்ணளவு வச்சு போட்டாலுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல்னால் கண்டிப்பாக நம்ம மேக்னெட் எடுக்கணும். இப்போ எடுத்துட்டு லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த எண்ணளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவல் டு 0 சொன்னால் போதுமானது. என்ன ஈக்குவல் டு 0, ab.bc ஈக்குவல் 0, இந்த ரெண்டும் வந்து பர்பெண்டிகுலர் செங்குத்து. இப்போ செங்குத்துனா இந்த ஏபிசி ஆங்கிள் எப்படி இருக்குது 90 டிகிரி, π/2, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி, அது அப்போ 90 டிகிரி வந்தாச்சு. ஸோ ரெண்டு இந்த ஏபிசிடிஸ் ரெக்டாங்கிள், ஹென்ஸ் தி ப்ரூஃப்னு எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.